என் பேர் அழகுமுத்து, நான் சிவகங்கை பகுதியிலேருந்து பேசுகிறேன். எனக்கு வந்து இடுப்பு வலி பிரச்சனை இருந்தது. ரொம்ப நாளாக இங்கிலீஷ் மருத்துவ ஹாஸ்பிட்டல் போய் மருத்துவம் எடுத்தேன். அவங்க வந்து எனக்கு கருப்பப்பை பிரச்சனையாக இருக்குது, 5 மாத குழந்தை எந்த அளவுக்கு வெயிட்டாக இருக்குமோ அந்தளவுக்கு உங்களுக்கு கருப்பப்பை இறங்கிருச்சு, ஆனால் உடனே கருப்பப்பை ஆப்ரேஷன் பண்ணணும்னு சொல்லிட்டாங்க. எனக்கு வந்து என் பையன் கொஞ்சம் உடம்பு சொல்லாமல் இருக்கா, அடுத்தவங்களோட உதவி இருந்தால் மட்டும்தான் அவனால் எதுவுமே வேலை பார்க்க முடியும். அப்படி ஒரு சூழ்நிலையில் கருப்பப்பை ஆப்ரேஷன் பண்ணிட்டோமா, பையனை பார்த்துக்கிற ஆள் இல்லையேன்னு நினச்சிட்டு அப்போ பாபா மருத்துவம் நாட்டு மருந்து கடைக்கு போனேன். அப்போ அந்த அண்ணன் தான் சொல்லிச்சுன்னு சொன்னாங்க, எப்போ உங்களுக்கு வயசு கம்மியாக இருக்குது, ஆப்ரேஷன் பண்ண வேண்டாம், நான் கொடுக்குற மருந்தை சாப்பிடுங்கன்னு சொன்னாங்க. வேறு ஒன்றும் கொடுக்கல, நான் அன்றாட யூஸ் பண்ணக்கூடிய வீட்டில் நான் என்ன யூஸ் பண்ணுவேனோ அந்த மருந்து தான் கொடுத்தாங்க. கொள்ளு மாத்திரையும் ஒரு பொடி ரெண்டு பொடி கொடுத்தாங்க. அதை வந்து காலையிலதுக்கு நைட்டுக்கு சுடுதண்ணில் சாப்பிடுங்க, அந்த பொடியை வந்து ஆற்றி குடிங்கப்பா, 48 நாள் தொயந்து சாப்பிடுங்க, கண்டிப்பாக உங்களுக்கு சரியாயிரும், அது வந்து ஆப்ரேஷன் பண்ணக்கூடிய அளவுக்கு எந்த பிரச்சனையும் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. பஸ்ஸில் கூட என்னால் ஏறி போக முடியாது, சேரில் உட்காந்துட்டு எந்திரிக்க முடியாத ஒரு சூழ்நிலையில் ரொம்ப கஷ்டப்பட்டேன். டாக்டருக்கு இப்படி ஆப்ரேஷன் பண்ண சொல்லிட்டாங்களேன்னு சொல்லிட்டு ரொம்ப மனவேதனைப்பட்டு இருக்கும்போது தான் எனக்கு இந்த மருந்து வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது. அந்த மருந்தை சாப்பிட்டுட்டு இன்றைக்கி நல்லா நான் ஆக்டிவாக இருக்கேன். நான் இப்போ ஒரு வேலைக்கு போய்கிட்டு இருக்கேன், இங்கேருந்து ரொம்ப லாங்கில் பைக்கில் போகிற அளவுக்கு கூட எனக்கு வந்து இடுப்பு வலி சரியாயிருச்சு. ஆப்ரேஷன் பண்ணாமையே எனக்கு வந்து நான் நாட்டு மருந்து வந்து ரொம்ப யூஸாக இருக்குது.